அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினருடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு அமைய பெற்றிருக்கும் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி அணியினர் அவர்கள் ஏலத்திற்கு முன்பாக மூன்று வீரர்களையும் அதேபோன்று ஏலத்திலே அவர்கள் கைவிடுகின்ற வீரர்களை இரண்டு வீரர்களை அவர்கள் ஆர்டி மூலமாக பெற்றுக்கொள்கின்ற வீரர்களை வைத்துக்கொண்டு மொத்தமாக ஐந்து வீரர்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுட்டு போட்டிகளுக்கான பிளேயிங் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதனைபடுத்து அவர்கள் மேலதிகமாக இன்னும் ஒரு ஆறு வீரர்களை புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அவ்வாறு வாங்கப்படுகின்ற வீரர்கள் யார் யார் அவர்களுடைய தொகைகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரத்தினை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே முதலாம் இலக்க வீரராக தேவ்தட் படிக்கல் அவர்கள் இடம்பெறவுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இவரனை இந்த ஆர்சி பணியினர் ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்கள் பட்டியலிலே மூன்றாவது வீரராக இவர்களை தக்க கொள்ளப் போகின்றார்கள் இவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அவர்கள் மூன்று வீரர்களாக விராட் கோலி அதேபோன்று ஏபி பில்லியஸ் மூன்றாவது வீரராக தேவ்தட் படிக்கல் ஆகிய மூன்று வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் இதன் அடிப்படையில் முதலாவது வீரராக கோலி அவர்களுக்கு இம்முறை ஒரு கோடி சம்பள உயர்வு பெற்று பதினெட்டு கோடி ரூபாயும் அதேபோன்று பிரா ஏபி பில்லியஸ் அவர்களுக்கு பதினோரு கோடி ரூபாயாகவும் மூன்றாம் வீரராக இந்த தேவ்தர் படிக்கல் அவருக்கு நான்கு கோடி என்கின்ற ஒப்பந்த தொகை இடம்பெறுவது வாய்ப்புகள் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பிலே தேவ்தர் படிக்கல் அவர்கள் இதுவரை ஒரு சர்வதேச அனுபவம் இல்லாத வீரர் என்பதன் காரணமாக அவருக்கு இந்த நான்கு கோடி என்பது உச்சபட்ச தொகையாக காணப்படுகின்றது இந்த இடத்திலே சர்வதேச அனுபவம் கொண்ட ஒரு வீரர் இடம்பெற்றிருப்பின் அவருடைய தொகை குறைந்தது ஏழு கோடியாக இருக்க வேண்டும் இதன் காரணமாகவே தேவ்தர் படிக்கல் அவர்களை கிளென் மெக்சோல் அவர்களை விட்டுவிட்டு இந்த தேவ்தர் படிக்கல் அவர்களை இந்த இடத்திலே அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இலக்க வீரராக இந்த பிள்ளைங்க என்னை பொறுத்தவரையில் கிறிஸ்கையில் அவர்களிடம் இடம்பெறுகின்றார் கிரேஷ் கேலி அவர்களுக்கு ஏன் இந்த இடத்தினை கொடுத்திருக்கின்ற பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி சிவானிக்காக அதிகளவான ஓட்டங்களை பெற்றவர் உள்ளே மூன்றாவது இடத்திலே காணப்படுகிறார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை இந்த ஆர் சிவானிக்காக வழங்கியிருக்கின்றார் இவர் ஆர்சி சிவானியிலே காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவருடைய பருவர்கள் மிகச்சிறந்த முறையில் காணப்பட்டிருந்தது இருப்பினும் இவருடைய பருவர்கள் அதே போன்று ஏபி பில்லியஸ் விராட் கோலி போன்ற வீரருடைய பருவர்கள் சிறப்பாக காணப்பட்டிருந்தும் அந்த அணியினுடைய பந்து வீஜினுடைய பலவீனத்தினாலே அவர்கள் இந்த காலப்பகுதிகளிலே மிகச்சிறந்த முறையில் விளையாடவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை இதன் அடிப்படையில் கிறிஸ்கைல் அவர்கள் அவர்களுடைய இறுதி ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளாக கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் கிறிஸ் அவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் வகையிலே இந்த இடத்திலே அவருக்கு ஒரு இடத்தில் நின்று இவருக்கு உச்சபட்சமாக என்னை பொறுத்தவரையில் இரண்டு கோடி அல்லது மூன்று கோடி என்கின்ற தொகையில் அவர் ஒப்பந்த தொகை செல்லக்கூடியதாக காணப்படும் அடுத்த மூன்றாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே விராட் கோலி அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இவரனை ஏலத்திலே முன்பாக அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களே முதலாவது இலக்க வீரராக காணப்படுவார் இவருடைய ஒப்பந்த தொகையாக பதினெட்டு கோடி காணப்படுகின்றது அடுத்து நான்காம் இலக்க வீரராக மெச்சொல்லவர்கள் ஏலத்தில் கைவிட்டு அதாவது ஏலத்திற்கு விட்டு அவரின் ஆர்டிய மூடாக பெற்றுக் பெற்றுக்கொள்வார்கள் இவருடைய உச்சபட்ச ஏலத்தொகையாக என்னைப் பொறுத்தவரை ஏழு கோடியாக காணப்படும் அநேகமாக என்னைப் பொறுத்தவரை நான்கு கோடி தொடக்கம் ஏழு கோடிக்கு உட்பட்டதாக இவருடைய செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்து அஞ்சாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஏபிடி பில்லியஸ் அவர்கள் இடம்பெறுவார் இவர் வந்து ஆர்சி அணியினால் ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்கள் பரிசிலே மூணாவது வீரராக தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்ற வீரராக காணப்படுவார் இவருடைய ஒப்பந்த தொகையாக பதினோரு கோடி காணப்படுகின்றது அடுத்து ஆறாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே கார்த்திக் பாண்டியா அவர்கள் இடம்பெறுகின்றார் என்பது தொடர்பாக நான் என்னுடைய பிள்ளைங்களை உன்னை அமைத்திருக்கின்றேன் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மும்பை அணியினர் இம்முறை கார்த்திக் பாண்டிய அவர்களை கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இவருடைய ஏலத்தொகை அவர்களுடைய கணிப்பின் அடிப்படையில் ஏழு கோடிக்கு உட்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே அவர்கள் மீளவும் இவரை பெற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்புகள் காணப்படும் ஆனால் ஆர்சி வணிகர் இவருக்காக கிட்டத்தட்ட பத்து கோடி என்கின்ற ஒரு தொகையினை அவர்கள் கையிருப்பாக வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இதன் மூலமாக ஏலத்திலே பெற்றுக் கொள்ளப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலத்தொகை கொடுத்து வாங்குகின்ற ஒரு வீரராகவும் இந்த கார்த்திக் பாண்டிய அவர்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து ஏழாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஆர் ஆர் அணிக்கா விளையாடிய ராகுல் திவாட்டி அவர்களிடம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இவருக்கு உச்சபட்ச தொகையாக நான்கு கோடி காணப்படுகிறது அடுத்து எட்டாம் விளக்க பீராக இந்த இடத்துல மிச்ச ஸ்டாக் அவர்கள் பயன்படுத்தப்படுவார் அவருக்கு ஏலத்திலே ஆகக்கூடியதாக ஏழு கோடி வரை அவர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அடுத்து ஒன்பதாம் விளக்க வீரராக முகமது ஷராஜ் அவர்கள் இவரனை இந்த ஆர்சிபி அணியினர் ஒரு சில பேரை ஏலத்திலே கைவிட்டு அவரை ஆர்டிஎ மூலமாக பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இவருக்குரிய உச்சபட்ச தொகையாக மூன்று கோடி தொடக்கம் ஐந்து கோடியாக காணப்படுகின்றது இவரும் என்னை பொறுத்தவரை ஐந்து கோடி என்கின்ற ஒரு தொகைக்குள் ஏலத்திலே செல்வதற்குரிய அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்து பத்தாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே நம்மவர் நடராஜன் அவர்கள் இடம்பெறுகின்றார் இவரும் ஏலத்திலே எஸ்ஆர்எஸ் அணியினால் கைவிடப்படுகின்ற ஒரு வீரராக காணப்படுகின்றார் இவருடைய அதிகக்கூடிய உச்சபட்ச ஏலத்தொகையாக ஐந்து கோடி அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து பதினெட்டாம் இலக்க வீரராக ஜுஸ்வந்திர சகல் அவர்கள் காணப்படுகின்றார் இவருடைய உச்சபட்ச தொகையாக இம்முறை ஐந்து கோடி காணப்படும் என்னைக்கின்ற என்னை பொறுத்தவரையில் இம்முறை ஜுஸ்வேந்திர சகல் அவர்களுடைய மதிப்பானது சற்று குறைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய பருவர்களானது தொடர்ச்சியான முறையில் இந்த ஆட்சி அணிக்கு கிடைக்கப்படாமல் அதே போன்று இந்திய அணிகளுக்கு கிடைக்கப்படாமல் காரணமாக காரணமாக இந்த தொகைகள் சற்று மாற்றம் அடைந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சி வணிகர் இவ்வாறான ஒரு பிள்ளைங்களை அவர் உருவாக்குகின்ற சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கோடி தொடக்கம் எழுபது கோடி என்கிற தொகையை அவர்கள் செலவு செய்ய வேண்டும் இதன் அடிப்படையில் இது உச்சபட்ச தொகையாக காணப்படுறது குறைந்தது அவர்கள் இதே வீரர்களை அறுபது ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது கோடி என்கின்ற தொகைக்குள் மட்டுப்படுத்தக்கூடியதாக கூட இலத்திலே காணப்படும் இதன் அடிப்படையில் அவர்கள் மேலதிகமாக இன்னும் சிறந்த வீரர்கள் பலரை வாங்கக்கூடியதாக காணப்படும் அவர்கள் எவ்வாறான வீரர்களை டாக்கெட் பண்ணுவார்கள் என்பது தொடர்பான நாம் விவரங்களை எதிர்காலத்திலே அது தொடர்பான வீடியோக்களை வெளியிட இருக்கின்றேன் இந்த அடிப்படையில் என்னுடைய இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்